என்ன எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் வந்து அகைன் உங்களை எல்லாரையும் மீட் பண்றதுக்கு. அண்ட் தூங்கிட்டு இருந்தவங்களாம் கொஞ்சம் எழுஞ்சி அப்படியே வந்து நம்ம டிவி முன்னாடி உட்காந்துருப்பீங்க, ஐடிவி நந்தரங்கம் நிகழ்ச்சியில அந்த லைவ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நானும் தயாரா இருக்கேன், டாக்டரும் தயாரா இருக்காரு. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் எடுக்க போறோம் அப்படிங்கறது பார்க்கலாம். டாக்டர் சொல்லுங்க. பெரும்பாலும் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வந்து மாஸ்டர்பேஷன்ற பழக்கத்துல மூழ்கி தன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறாங்க. இதனாலேயே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. மேரேஜ் பண்ணிக்கலாமா, மேரேஜ் பண்ணிக்கிட்டால் மனைவியை சந்தோஷப்படுத்த முடியுமா, குழந்தைங்களுக்கு பிறக்குமா, ஒரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி ஃபீலிங்லேயே நிறைய ஆண்கள் மாஸ்டர்பேஷனுங்கிறத பெரிய குற்றமாகவும் நினைக்கிறாங்க. ஆனால் குற்றம்னு தெரிஞ்சு கண்டினியூ பண்ணவும் செய்கிறாங்க. அதை விட்டு தப்பிக்கிற மாதிரியும் இல்லை. அவங்களுக்கு தேவையான சில ஆலோசனைகளை நம்ம பரிமாறிக்கணும். ஓகே, நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். நேர் தயாராக இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் சதீஷ். சொல்லுங்க சதீஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா, தொடர்ந்து பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு நாளைக்காவது வந்து இந்த சதீஷ், ராஜா, குமார் இந்த மூணு பேரும் வந்துடுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சொல்லுங்க சதீஷ், எப்படி இருக்கீங்க அண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் எல்லாரும் சும்மா உட்காந்துருப்பாங்க? எல்லாரும் வொர்க் தானங்க பண்றாங்க. அதிகமா இருக்கு. சரி, டாக்டர் கிட்ட கேட்போம். நீங்க கேட்டதுக்கு நான் தீர்வு என்ன அப்படிங்கறது டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், உங்களுக்கு என்ன வயசாகுது இப்போ? 24. இனிமே மேரேஜ் பண்ணிக்க கூடிய வயசு இருக்கு. ஆமா, இனிமேல் பட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணும். டெய்லின்றது கண்டிப்பா இருக்க கூடாது. இனிமே 10 நாளைக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறைன்னு கொண்டு போனா நல்லா இருக்கும். ஆமா, ஃபியூச்சர்ல ஒன்றும் இது பண்ணாது. இதனால பெருசா ஒன்றும் பாதிப்பு வந்துடாது. ஆனா இனிமேல் பட்டு கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கிறது நல்லா இருக்கணும். ஓகே, அதுக்கு வந்து வேற எந்த மருந்தும் இல்லை, நீங்க உங்களுடைய மனசு மட்டும்தான் மருந்து அப்படிங்கிற டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு, ஒரு அட்வைஸும் கூட. சரி, அடுத்த கேக்கலாம். சொல்லுங்க வசந்தமா, பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர் வசந்தமாரி. மேம், என் பேர் வசந்தமாரி. மதி. ஓகே, மதி. வசந்தமதி மேம். வசந்தமதி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? வணக்கம், உங்களுடைய பேர்